அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய வகுப்போட வந்து சரஸ்வதி வந்தனையோட நம்ம ஆரம்பிக்கலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்முடைய பாடத்திட்டத்தின் கடைசி புக்கான 10வது புக்கை நம்ம பார்க்க போறோம். 9வது புக்ல இருந்து ஒரு சிலது நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய அனைத்து பாடங்களும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம முடிக்க போறோம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருப்புதல் தான் இருக்கும், அதாவது ரிவிஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த 10வது புக்ல இருக்கிற விஷயங்களை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த 10வது புக்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியாபதானி. கிரியாபதானிங்கிறது வந்து வினைச்சொற்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம், வினைச்சொற்கள். கிரியாபதம்னா வினைச்சொல், கிரியாபதானி வினைச்சொற்கள்னு சொல்லி நம்ம சொல்வோம். அது என்னன்னு ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ வர்த்தமான காலகா அஸ்தி இது பிரயோகா, அதாவது நம்ம வந்து அஸ்தினா இருக்கிறது என்கிற மீனிங்ல ஒரு வரக்கூடிய ஒரு வினைச்சொல். அந்த அஸ்திங்கிறதோட வினை வடிவங்களை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா, அதாவது நமக்கு வந்து பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷாங்கிறது புருஷத்ரயம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி லிங்கத்ரயம், ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் என்று சொல்லக்கூடிய வச்சனங்கள் மூன்று, வச்சனத்ரயம், லிங்கத்ரயம். இப்போ இந்த அஸ்திங்கிறது வந்து பிரதம புருஷகா, அதாவது நம்ம வந்து சம்ஸ்கிருத்துல வந்து அது ஃபர்ஸ்ட் பர்சனா சொல்றோம், ஆங்கிலத்துல வந்து அது வந்து நம்ம தேர்ட் பர்சனா சொல்றோம், தமிழ்ல வந்து படர்க்கைன்னு நம்ம சொல்வோம். தன்னிலை, முன்னிலை, படர்க்கை, அது படர்க்கையை குறிக்கிறது தான் இந்த பிரதம புருஷகா. அதுக்கு வந்து அஸ்தி, ஸ்தஹா, சந்தி. அஸ்திங்கிறது ஏகவச்சனம், சஹாங்கிறது த்விவச்சனம், சந்திங்கிறது பகுவச்சனம். இப்போ இந்த இடையில இருக்கு இல்லைங்களா த்விவச்சனம், அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் தேவையில்லை, நம்ம கவனம் கொடுக்கணும் தேவையில்லை. நமக்கு வந்து ஏகவச்சனம் பகுவச்சனம் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணா போதும் ஓகேங்களா. அதாவது ஏகவச்சனம் பகுவச்சனம் அது ரெண்டு மட்டும் நம்ம வந்து கவனம் செலுத்தினா போதும். த்விவச்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம என்ன செய்யலாம், கவனம் செலுத்தணும் தேவையில்லை. அப்ப ஏன் நம்ம கொடுத்துருக்கோம்னா, சப்த ரூபங்களை வந்து அதை விட்டுட்டு நம்ம எழுத முடியாது, அதனால நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அஸ்தி உபயோகித்து நீங்க வந்து நிறைய வாக்கியங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். பாலகா அஸ்தி, தந்த பேனகம் அஸ்தி, கந்துக்கம் அஸ்தி, ஜனகா அஸ்தி. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரதம புருஷ ஏகவச்சனம். இதே இது பார்த்தீங்கன்னா பிரதம புருஷ பகுவச்சனம் சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா, அதாவது பாலகாக சந்தி சிறுவர்கள் இருக்கிறார்கள், ராமாக சந்தி ராமன்கள் இருக்கிறார்கள், ஜனகாக சந்தி தந்தையர்கள் இருக்கிறார்கள். அப்போ அஸ்திங்கிறதுக்கு வந்து பகுவச்சனம் என்னது நமக்கு சந்தி. இது வந்து பிரதம புருஷ ஏகவச்சனம் பகுவச்சனம். பிரதம புருஷ ஏகவச்சனம் அஸ்தி, பிரதம புருஷ பகுவச்சனம் சந்தி. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது மத்தியம புருஷ. மத்தியம புருஷங்கிறது வந்து நம்ம வந்து முன்னிலை, அதாவது நமக்கு முன்னால இருக்கிறவங்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு வந்து அஸ்திங்கிற வினைச்சொல் வந்து அது எப்படி மாறுது, அசின்னு மாறும். அஸ்திங்கிற வினைச்சொல் வந்து எப்படி மாறுது, அசிங்கிறது மாறும். எப்படி, அப்போ நம்ம முன்னால இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்வோம், துவம் என்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். துவம் பாலகா அசி, நீ சிறுவனாக இருக்கிறாய். துவம் ராமஹா அசி, நீ ராமனாக இருக்கிறாய். துவம் ஜனகா அசி, நீ தந்தையாக இருக்கிறாய். அப்போ துவம்ங்கிறது வந்து ஜனகாங்கிற வார்த்தை சொல்லலாமான்னா அங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா துவம்ங்கிறது பொதுவா நம்ம என்ன சொல்வோம்,
ஒரு சமமான வயது உள்ளவர்களையும் இல்ல நமக்கு வயதுக்கு கீழ்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அந்த துவம்ங்கிறது யூஸ் பண்ணணும். பெரியவங்களும் சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. துவம் ஜனக்காக ஆசினா நீ தந்தையாக இருக்கிறேன்னு சொல்லி பெரியவங்களுக்கு எப்படி நீன்னு சொல்ல முடியும்? அங்கே சொல்ல முடியாது. அதனால நமக்கு எப்படி சொல்லலாம், ஒரு மரியாதைக்குரிய சொல்லா இருந்துச்சுன்னா துவம் வராது. மரியாதையற்ற, அதாவது நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை, சமமான வயதானவர்கள் இல்ல நமக்கும் வந்து வயதிற்கு கீழானவர்கள் சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு துவம்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு வந்து இருக்கிறது என்கிறதோட மத்தியம புருஷத்துல எப்படி மாறும், அசி இருக்கிறாய் என்கிறது மாறுது. துவம் அசி, நம்ம இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு வாக்கியம் நமக்கு தெரியும், தத்துவம் அசி தத்துவம் அசி இன்னும் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், அதாவது எதுவாக நம்ம நினைக்கிறோமோ அதுவாக நம்ம இருப்போமா, இது வந்து ஒரு வேத வாக்கியம். தத்துவம் அசி நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், நிறைய கோயில்களை பார்த்திருப்போம், நிறைய தியான மண்டபங்கள்ல பார்த்திருப்போம். தத்துவம் அசி தத்துவம் அசி, அதான் தத்துவம் அசின்னு மாறுது. அதே மாதிரி அதனுடைய பண்மை பார்த்தீங்கன்னா, அது த்விவசனத்துக்கும் பகுவசனத்துக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்தியம புருஷத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். அதாவது ஸ்தஹான்னு சொன்னீங்க விசர்க்கம் சேர்த்தீங்கன்னா அது த்விவசனம், த அன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பகுவச்சனம். அப்போ துவம் போட பகுவச்சனம் என்னன்னா யூஎம், யூஎம் பாலகாக ஸ்த, நீங்கள் சிறுவர்களாக இருக்கின்றீர்கள். யூஎம் ராமாக ஸ்த, நீங்கள் ராமன்களாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரி நமக்கு அசி ஸ்த என்கிறது வந்து மத்தியம புருஷ. பிரதம புருஷல நம்ம என்ன பார்த்தோம், அஸ்தி சந்தி, இதே மத்தியம புருஷல அசி த. அப்போ உத்தம புருஷல என்ன வரும், அஸ்மி. உத்தம புருஷன்னா நம்ம வந்து ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஐ வி என்கிறது தான் நம்ம வந்து நான் நாம் என்கிறது தான் நமக்கு வந்து உத்தம புருஷாவும் இங்க சொல்லப்படுது. அது வந்து சமஸ்கிருதத்துல எப்படி வருது, அஸ்மி மகா என்கிற ஒரு இதுல வருது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், வாக்கியங்கள் பார்க்கலாம். அகம் கோபிநாதா அஸ்மி, நான் கோபிநாதனாக இருக்கிறேன். அப்படி சொல்ல தேவையில்லை, நான் கோபிநாதன் என்று சொன்னாலே போதும். அகம் கோபிநாதா, அகம் பாலகா, அகம் யுவகா. அப்போ அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், அகம் பாலகா அஸ்மி, அகம் யுவகா அஸ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு வினைச்சொல் வந்து என்ன இருக்காங்க, மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா முழுமையான ஒரு வாக்கியம் சொல்லணும்னா, அகம் பாலகா அஸ்மி, நான் சிறுவனாக இருக்கிறேன். அகம் புருஷக அஸ்மி, நான் மனிதனாக இருக்கிறேன், நான் ஆணாக இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் உண்டு, அகம் பிரம்மாஸ்மி இல்லைங்களா. அகம் பிரம்ம பிளஸ் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, சவர்ண தீர்க்க சந்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம்னீங்களா. ஒரே விதமான எழுத்துக்கள் சேரும் பொழுது அந்த எழுத்தினுடைய நெடில் ஆக மாறும் என்று நம்ம படிச்சோம். அதுதான் இங்க வந்து சொல்றேன் நான் உங்களுக்கு, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் பரபிரம்மமாக இருக்கிறேன் சொல்லி நம்முடைய மனதை வந்து சொல்லும் பொழுது ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அஸ்மி. அகம் பாலகா அஸ்மி, நான் சிறுவனாக இருக்கிறேன். அகம் மனுஷியாக அஸ்மி, நான் மனிதனாக இருக்கிறேன். அப்போ அஸ்மின்னு சொல்லணும். அதே இது வந்து பண்மையில என்ன வரும், அஸ்மி சொல்லி வருது இல்லையா, அதுக்கு பண்மை வந்து ஸ்மஹா. ஓகேங்களா, ஸ்மஹா ஸ்மஹன இருக்கிறோம். அப்போ அகம் என்கிற வார்த்தையினுடைய பண்மையும் வரணும் இல்லைங்களா. அப்போ அகம் என்கிற வார்த்தையினுடைய பண்மை வந்து வயம். வயம், வயம் பாலகாக மகா, நாங்கள் சிறுவர்களாக இருக்கிறோம். வயம் ராமாக மகா, நாங்கள் ராமனாக இருக்கிறோம். அப்போ அகம்னு வரும்போது அஸ்மின்னு வருது, வயம்னு வரும்பொழுது மகான்னு வருது. சோ இந்த ஒரு வர்த்தமான காலத்தினுடைய வர்த்தமான காலத்தினுடைய அஸ்தி பிரயோகத்தை நம்ம பார்த்திருக்கோம். பிரதம புருஷோட ஏகவச்சனம் அஸ்தி, பிரதம புருஷ பகுவச்சனம் சந்தி, மத்தியம புருஷ ஏகவச்சனம் அசி, மத்தியம புருஷ பகுவச்சனம் ஸ்த.
प्रथम पुरुष क्षम्यता उत्तम पुरुष एकवचनम अस्मि उत्तम पुरुष बहुवचनम महा तो इतना वो इो नाम अंदड पातर इत वा नम्बे पुस्तक पता नाव पक नमक इत वो नाम पाता निकल का ओके वर्तमान कालमकूर निकल का नाम से नाम पातर इम अब भूतकाल अस्थि प्रयोग अस्थि विनेचल भूतकाल रूप नाम पाकपो भूतकाल नाम पड़ो इलते वो नाम से भूतकालमेंट नाम पाकपो आसीत अस्थि विनेचल विनेचल को भूतकालमें आसीत अदार द्विवचन आस्ताम नाम वो नाम ऐलो द्विवचन पत्नी अधिक केविका सो नाम पाकपो एकवचनम बहुवचनम नाम पाकपो अदारे अगे सन्तीन चलिंगा इं आसन अहम बालक आसीत सिरवन क्षमता सिरवन बालक आसीत रामह आसीत रामन इरुंदान बालक आसीत सिरुवन इरुंदान अंद मारी प्रयोगम दा आसीत अदनुडिय बहुवचन वंदु भारत देशे महाराजा आसन भारत देशत्तुल महाराजाक्कल इरुंदनर भारत देशे उत्तम जनाह आसन भारत देश नन्मक्कल इरुंदार्गल अपो आसीत एकवचनम आसन बहुवचनम मध्यम पुरुष पाती नाम वो वर्तमान काल असी पड़ी भूतकाल रूप आसीहि एपड़ी वो आसीहि वो अपो त्वं बालकः आसीहि नी सिरवनाग इरंदाय त्वं रामः आसीहि नी रामनाग इरंदाय अदनुडे पन्मे पार्थिकिन्ना आस्त यूयं बालकः आस्त नींगल सिरवर्गलाग इरंदीर्गल त्वं यूयं रामः आस्त नींगल मध्यम पुरुष भूतकाल एकवचनम बहुवचनम नाम पातर इो नाम वर्तमान काल उत्तम पुरुष अस्मि महा पड़ी बहुवचन पाकपो असम वो एकवचनम वो आसम बहुवचनम आस्म बहुवचनमें आस्म एकवचनम आसम बहुवचनम आस्म अहम गतवर्षे मधुरे नगरे आसम नान सेंद्र वरुडं मधुरे नगरत्तिल इरुंदेन अहम बालकः आसम नान सिरुवनाग इरुंदेन अपो इंद अस्मी एंद सोल्लकूडिय अस्मी एंद सोल्लकूडिय वर्तमान काल रूप भूतकाल रूप आसम बहुवचन पाती आत्म अहम वार्ते मे बहुवचन नाम पाकनिंगा ना एक्टे अहम नयम नाम नाम वयम मधुरे नगरे आत्म मधुरे नगर वयं बालकाह आस्म नांगल सिरुवरगलाग इरुंदोम एंदु सोल्लकूडिय इंद भूतकाल रूपम दा इप्पो नाम सोल्ल पार्त्तिरुक्कोम अदावदु प्रथम पुरुष एकवचनम भूतकालत्तुल एन्न वरुम आसीत प्रथम पुरुष भूतकाल बहुवचनम अस्तिंगिरदुक्कु वंदु आसीत नु वरुम
அது வந்து பகுவச்சனத்துக்கு ஆசன்னு வரும். மத்தியம புருஷர் ஆசீஹி பகுவச்சனம் ஆஸ்த, உத்தம புருஷ ஏகவச்சனம் ஆசம், உத்தம புருஷ பகுவச்சனம் ஆஸ்ம. சோ இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், வர்த்தமான காலமும் பார்த்துட்டோம், பூத காலமும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட்டளை வாக்கியமான ஒண்ணு. அஸ்து தாத் ரெண்டு பிரயோகம் இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்றது, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இந்த பிரயோகத்துல வந்து நிறைய வந்து வாக்கியங்கள் வந்து நம்ம பண்றது கிடையாது, அதனால இந்த ரூபம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதாவது நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம அடிக்கடி இந்த அஸ்துங்கிறது வந்து கேட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் சொல்றேன், அதாவது நீங்க இது செய்யுங்கன்னு சொல்றேன், பவான் படது அஸ்து அகம் படாமி, அங்க வந்து ஆம் என்கிற ஒரு மீனிங்ல வருது இல்லைங்களா, அதாவது அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த அஸ்துங்க தனியா வராது, இது வந்து ஒரு வெர்போட வரும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடவுள்கிட்ட வாங்கி நம்ம வந்து ஒரு வரம் கேட்கிறோம், அப்ப ததா அஸ்துன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டோம். அதே மாதிரி சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமயாக நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அதுவும் வந்து இந்த அஸ்தி என்கிற பிரயோகத்துல வந்து இருக்கிற கட்டளை வாக்கியம். அதாவது கட்டளை வாக்கியம் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து என்னுடைய விருப்பமா கூட அதை சொல்லலாம், இன்னொன்னு நான் கட்டளையா கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வகையா, அது நம்ம அங்க வந்து நம்முடைய தோண வச்சுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அது ஓகேங்களா. இங்க எப்படி வருது, சர்வே பவந்து சுகினஹா, சர்வே என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்னது அனைவரும், பவந்து இருக்கட்டும், எப்படி இருக்கட்டும், சுகினஹா சுகமாக நலமுடன் இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அனைவரும் சந்தோஷமாக இருக்கட்டும். இதுதான் வந்து நம்முடைய இந்து தர்மத்துல இருக்கிற ஒரு வைசிஷ்டியம். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க உங்களுக்காக மட்டும் எப்பவுமே வேண்ட மாட்டீங்க. நீங்க எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு பிரேயர் எடுத்தாலும் சரி, அதுல வந்து ஒரு தனிப்பட்ட நபர் நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்க இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்முடைய எல்லா பிரேயர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் சொல்லாம இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு சொல்றதுதான் நம்முடைய தார்மீகம், நம்முடைய இந்து கலாச்சாரம். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த மாதிரி பிரேயர்ஸ் வந்து மத்த எல்லாத்துலயும் இருக்கான்னு சொல்றது வந்து கண்டிப்பா இல்லை. நான் நிறைய பார்த்திருக்கேன், தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து அவங்களுக்காக வேண்டியே சொல்லிக்கிற நிறைய பிரேயர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது யார் இந்த பிரேயர் சொல்லுவாங்களோ அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்கங்கிற மாதிரி ஓகேங்களா. ஆனா நாம இந்த பிரேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட் ஃபார் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் த ஹியூமன், உயிரோட இருக்கிற எல்லாருமே வந்து அது வந்து இருக்கிற மாதிரி தான். நாட் ஒன்லி மனிதர்கள், விலங்குகளை கூட அது வந்து என்ன செய்யணும் சொல்ற மாதிரி இது இருக்கு பாருங்க. சர்வே பவந்து சுகினஹா, அனைவரும் நலமாக இருக்கட்டும். சர்வே சந்து நிராமயாக, நிராமயான கவலை, கவலை இல்லாமல், நிராமயான கவலை இல்லாமல். சர்வே சந்து அனைவரும் கவலை இல்லாமல் இருக்கட்டும். சர்வே பத்ராணி பஷ்யந்து, பத்ரம்னா கல்யாணம், மங்களம்னு அர்த்தம். பத்ரம்னா என்ன அர்த்தம், நன்மைன்னு அர்த்தம், நல்லவைன்னு அர்த்தம். சர்வே அனைவரும் பத்ராணி பஷ்யந்து, என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க, நல்ல வகையிலேயே பார்க்கட்டும். அனைவரும் என்ன பார்க்கட்டும், நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கட்டும் என்று சொல்றாங்க. மா கஷ்டித் துக்க பாக் பவேத், அதாவது கஷ்டித்னா ஒருவரும் அர்த்தம். மா கஷ்டித் ஒருவர் கூட, மா கஷ்டித் மா துக்க பாக் பவேத், இந்த மா வந்து தூக்கி அந்த பக்கம் கொண்டு போகணும். கஷ்டித் மா துக்க பாக் பவேத், ஒருவர் கூட என்ன ஆகக்கூடாதான், துக்கத்தினடி ஒரு பாகமாக இருக்கக்கூடாது. துக்க பாக் பவேத், துக்கமா கவலையா இருக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், ஒருவர் கூட கவலையா இருக்கக்கூடாது, அனைவருமே நல்லதை மட்டும் பார்க்க வேண்டும், அனைவருமே நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பிரேயர் தான் நம்ம வந்து சாந்தி மந்திரமா ஒவ்வொரு வகுப்பினுடைய இறுதியிலையும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இதனுடைய பிரயோகங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து
வராது. இப்போதைக்கு சப்த ரூபங்கள் மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க போதும். வேணா நீங்க வந்து ஏகவச்சனம் பகுவச்சனம் பிரதம புருஷ அஸ்து சந்துன்னு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வேணா நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ வர்த்தமான காலக கரோத்தி பிரயோகா, இப்போ இங்க ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இங்க பாருங்க, மத்த எல்லாமே கொடுக்கறதுக்கு பதிலாக கரோத்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இங்க ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, கரோத்திங்கிற பிரயோகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிரயோகம். இப்ப கச்சதி கச்சந்தி, கரோத்தி மட்டும் பாருங்க, கரோத்தி கரோந்தின்னு வராது. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. இதனுடைய தாதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான தாது. ஸோ அதனாலதான் இது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வினைச்சொற்கள் வரும்பொழுது இது கொஞ்சம் நீங்க பார்த்து என்ன செய்யணும், உபயோகிக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா வர்த்தமான கால கரோத்தி பிரயோகத்துல பாத்தீங்கன்னா பிரதம புருஷல கரோத்தின்னு வந்திருக்கு இல்லைங்களா. அதே இது ஏகவசனத்துல கரோத்தி, பகுவச்சனம் பாத்தீங்கன்னா குர்வந்தி கரோந்தின்னு வரல. இதுதான் அதோட வித்தியாசம். அதுக்காகத்தான் உங்களுக்கு தனியா வந்து ஒரு ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் விஷயம் இல்லை. இது தனியா வந்து நீங்க இது பண்ணணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அதிகமான கவனம் வந்து இதுக்கு கொடுக்கணும் நீங்க. பாலக்காக காரியம் கரோத்தி, பாலக்காக சேவாம் கரோத்தி, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதே மாதிரி பாலக்காக சேவாம் குருவந்தி, பாலக்காக காரியம் குருவந்தி, இந்த மாதிரி வரும். இதே மத்தியம புருஷர் பாருங்க, துவம் கரோஷி. இங்க பாருங்க, ஷாங்கிற ஒரு எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா. ஆனா நாம என்ன பொதுவா படிச்சோம், அசி அதாவது சரஸ்வதி சானாதான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஆனா இங்க மட்டும் ஷா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் இங்க கரோசின்னு வராது, ஏன் கரோஷின்னு சொல்லிட்டு ஷட் பஞ்ச ஷட் இந்த ஷா எதுக்கு இங்க வருது என்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா உங்க மனசுல வந்து வரும் இல்லைங்களா. ஏன் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு இடத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க சி போடுறீங்க, இன்னொரு இடத்த வந்து ஷி போடுறீங்க. ஏதாவது டவுட் கேட்டா நீங்க உடனே என்ன செஞ்சிருங்க, இப்போதைக்கு இது வேணாங்க உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரோன்னு சொல்லி நீங்க அப்படியே எஸ்கேப் பண்றீங்க. இப்ப 10வது புக் வரைக்கும் வந்தாச்சு, ஆனா இப்ப கூட நீங்க சொல்லாம எப்ப சொல்லி கொடுக்க போறீங்கிறத உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது ஓகேங்களா. சோ பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அதை பத்தி சொல்ல போறேன். அதாவது இது வந்து நிறைய எதுக்காக நாங்க சொல்றதுல சொல்லி ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் புரியுதுங்களா. ஏன்னா இப்பதான் வந்து நீங்க சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உதாரணம் பாருங்க, சின்ன வயசுல நம்ம இருப்போம், சின்ன வயசுல வந்து அம்மா வந்து வீட்டுல வந்து சமைச்சு கொடுப்பாங்க நமக்கு இல்லைங்களா. நம்ம வந்து அம்மா சமைச்சு கொடுக்கற ஒரு சாப்பாட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், சாப்பிடுவோம், அதனுடைய ருசி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது வந்து உப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்கு, இது காரமா இருக்கு, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய ருசியை மட்டும் வந்து உணர ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஆனா அம்மா வந்து அது எந்த அளவுக்கு பொடி போடுறாங்க, எப்போ போடுறாங்க, எந்த மாதிரி கலக்குறாங்க, எந்த டியூரேஷன்ல வந்து அதை வந்து அடுப்புல வைக்கிறாங்க, சிம்ல வைக்கிறாங்களா, ஹை ஃபிளேம்ல வைக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது எப்படிமா சமைக்கிறன்னு சொல்லி கேட்டான், அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு சாப்பிட்றாங்கன்னா உனக்கு போக போக உனக்கு என்ன செஞ்சதும் தெரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. என்ன காரணம்னா, நமக்கு அப்ப இருக்கிற எண்ணம் வந்து என்ன வைக்கணும், ருசி எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி சாப்பிட்றதுங்கிறது மட்டும். அதே மாதிரிதான் இதுவுங்க. ஏன்னா சம்ஸ்கிருதத்துடைய பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இரண்டு முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே பாத்தீங்கன்னா இரண்டு முகங்கள் உண்டு இல்லைங்களா. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கும் வந்து இரண்டு முகம் உண்டு. ஒண்ணு வந்து சரள சம்ஸ்கிருதம், இன்னொன்னு சாகித்ய சம்ஸ்கிருதம்னு சொல்லுவாங்க. அதாவது சரள சம்ஸ்கிருதம், சரள சம்ஸ்கிருதம்னா அப்போ வந்து சம்ஸ்கிருதம் கிடையாதாது, அப்போ அந்த வார்த்தைகள் வந்து சாகித்ய இலக்கியத்துல வந்து உபயோகப்படுத்துறது கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அது எல்லாமே சம்ஸ்கிருதத்துல உபயோகிக்கிற எல்லா வார்த்தையும் வந்து இலக்கியத்திலையும் சரி இலக்கணத்தின் மூலமா சொல்லப்பட்டதுதான். ஆனா உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், இது வந்து எளிமையான ஒரு மொழி. இது வந்து ஏன்னா நம்முடைய மைண்ட்ல வந்து இது வரைக்கும் என்ன ஒரு தாக்கத்துல இருந்திருக்கு, சமஸ்கிருதம்ங்கிறது ரொம்ப கடினமான மொழி, அது வந்து நம்மளால கத்துக்க முடியாது, அது நம்ம வாயில வராது, அதோடைய உச்சரிப்பு வராதுன்னு சொல்லி எல்லாமே நகாராத்மக சிந்தகம், அதாவது நகாராத்மக சிந்தனைனா எல்லாமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், வராது வராது, படிக்க முடியாது, முடியாது, கஷ்டம், அப்படி இந்த மாதிரி சொல்லி 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 சொல்லியே நம்மளை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கிடையாது, சமஸ்கிருதம்ங்கிறது வந்து பேச்சு வழக்குல இருந்த ஒரு மொழி என்கிறது தான்
நிரூபிக்கிறது தான் இந்த சம்ஸ்கிருத பாடலுடைய முதல் நோக்கம் இல்லைங்களா. இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எளிமையான சம்ஸ்கிருதத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் உங்களை என்ன செய்ய போறோம், ஒரு கடினமான மொழி வந்து இதுவும் இருக்குங்க, இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மக்கள்கிட்ட பேசும்போது என்ன பேசணும், எளிமையான மொழி மட்டும்தான் நீங்க பேசணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு பாண்டித்யம் இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்யக்கூடாது, நம்ம மத்தவங்கள்ட்ட போய் காமிக்க கூடாது. தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இல்லையா, குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லி. ஒருத்த வந்து யார்கிட்ட வந்து போய் போட்டிடணும்னா, சமமான அளவு அறிவுள்ள ஒருத்தங்கிட்ட தான் என்ன செய்யணும், போட்டி போடணும். இப்போ எனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்றதுக்காக வேண்டி இப்ப படிக்க வர்றவங்கள்ட்ட போய் நான் என்னுடைய திறமையெல்லாம் காமிச்சோன்னா அது நல்லா இருக்குங்களா? அப்போ அவங்களுடைய மனசுல என்ன ஆகும், என் மேல வந்து பெரிய ஒரு எண்ணம் வரும், ஆஹா ஹி இஸ் எ வெரி கிரேட் ஸ்காலர், இவர் மிகப்பெரிய பண்டிதர்ன்னு சொல்லி நீங்க என்ன வாழ்த்துட்டு போயிருவீங்க. ஆனா சம்ஸ்கிருதம் படிப்பீங்களா, ஐயோயோ என்னாலலாம் முடியாதுங்க, அதனால ரொம்ப சாமான்யமான ஒரு மனிதன் சொல்லி உங்களுக்கு நினைக்க தோணும். அப்படி கிடையவே கிடையாது, இது வந்து அனைவருக்குமான ஒரு மொழி. சோ அதனாலதான் உங்களுக்கு ஆரம்பத்துல நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், இப்போதைக்கு இது வேணாங்க, போக போக சொல்லித்தரோம், போக போக சொல்லித்தரோங்கிறது நான் இப்ப கூட சொல்லல, நீங்க போக போக படிச்சிருவீங்கன்னு சொல்லல, போக போக சொல்லித்தரோன்னு தான் இப்போ தான் உங்களை என்ன செஞ்சிருக்கேன், இன்னும் உங்க கைவிடாம படிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், சோ இது என்னுடைய கடமை, என்னது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கறது என்னுடைய கடமை. என்னுடைய என்ன, கோபிநாதனுடைய கடமை மட்டும் கிடையாது, சம்ஸ்கிருத பாரதியோட ஒரு கடமை. ஏன்னா எப்பவுமே சம்ஸ்கிருத பாரதியில வந்து ஒருத்தங்க படிக்க வர்றாங்கன்னா அவங்க நல்ல ஒரு நிலையில வர்ற வரைக்கும் வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. அப்ப நல்ல நிலைக்கு வந்தப்பறம் விட்டுருவீங்களான்னு, அப்படி கிடையாது, நீங்க நாலு பேர் உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதுதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். கரோஷிங்கிறதுக்கு எதுக்காக வந்து இங்க ஷி வந்திருக்கு, எதுக்காக வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து படஹசி லிகசின்னு வருதுன்னு சொல்லி, ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயங்க. அதாவது இலக்கணத்துல வந்து நிறைய வகைகள் உண்டு, அதுல வந்து நிறைய சூத்திரங்கள் இருக்கு. பாணினி மகரிஷி வந்து ரொம்ப டிஃபைன், நல்ல ஃபைன் டியூன் பண்ணி வந்து இந்த மொழியை வந்து நம்ம கொடுத்துருக்காரு. அதன்படி பார்க்கும் பொழுது இதுவும் வந்து ஒரு காரணம் உண்டு, இங்க எதுக்கு ஷி வருதுங்கிறது. அந்த சூத்திரங்கள்ல இப்ப நம்ம படிக்க வேணாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு சாவுக்கு முன்னால நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்ப நல்லா நான் பாடத்துக்கு உள்ள போறேன், அந்த கண்டென்ட்டுக்கு உள்ள போறேன், கொஞ்சம் கவனிங்க. சின்ன ஒரு கான்செப்ட் தான், இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஷீக்கு முன்னால என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, ரோ இல்லைங்களா, ரோ, அதாவது ராவோட ஓ சவுண்ட் இருக்கு. இத பிரிங்க பார்ப்போம், ரோவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும், இர் பிளஸ் ஓ, இர் பிளஸ் ஓ. ஓகே, இப்போ கரோஷிங்கிறது சொல்லிட்டேன், இப்போ படஹசின்னு எடுத்துக்கிறேன், அங்க வந்து நான் சரஸ்வதி சம்ஸ்கிருதம் வர்ற சானா போட்டிருக்கேன், இங்க வந்து ஷா ஷட் ஷண்முகம் இங்கிறதுக்கு வர ஷானா போட்டிருக்கேன். என்ன காரணம் சொல்றேன், இப்போ நீங்க உங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னது இந்த ஷீக்கு முன்னால வந்து என்ன சவுண்ட் இருக்கு, ஓ சவுண்ட் இருக்கு. படஹசிக்கு முன்னால வந்து என்ன சவுண்ட் இருக்குன்னு பாருங்க, சிய விளக்குங்க, படன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டாவில் இருக்கிற எழுத்தை பிரிங்க, டா பிரிச்சிங்கன்னா என்ன வரும், இட்டு பிளஸ் ஆ, இட்டு பிளஸ் ஆ. இதெல்லாம் எக்ஸாம்ல வரும்னா கிடையவே கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன், இவ்வளவு விளாபரம் உங்களுக்கு அங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஓ இதுக்காகத்தான் நான் இந்த ஷானா போடுறேன், எதுக்காகத்தான் நான் இந்த சானா போறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ கரோஷிக்கு வந்து முன்னால ஓ சவுண்டு, படஹசிக்கு முன்னால ஆ சவுண்டு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆ உச்சரிக்கு அப்புறம், உச்சரிப்புக்கு அப்புறம் சி வந்துச்சுன்னா அங்க வந்து சம்ஸ்கிருதம் சரஸ்வதிக்கு வர்ற சானா போடணும். படஹசி ஜானாசி, ஜானா நான் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி படஹசி பட ஆ சவுண்ட் வருது. அப்போ அங்க வந்து என்ன சானா வரும், அங்க என்ன சானா, சரஸ்வதி சானா, அதாவது சம்ஸ்கிருதத்துக்கு யூஸ் பண்ற அந்த சா வரும். ஓகேங்களா, அதை தவிர்த்து ஆ உச்சரிப்பு தவிர்த்து மற்ற எந்த உச்சரிப்பு வந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இ உ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கானா, இருக்கு. இப்போதைக்கு நம்ம அதை பத்தி இது பண்ணா, உங்களுக்கு வந்து இ சவுண்ட் வந்து நிறைய வந்திருக்கு உங்களுக்கு, நான் எதுக்கு எப்போன்னு சொல்றேன் உங்களுக்கு. இங்க வந்து இதை தவிர்த்துட்டு வர்ற எல்லா லெட்டர்ஸுக்கு அப்புறம் வந்து சா என்னவா மாறும்னா ஷாவா மாறின்னு ரூல்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? கொஞ்சம் குழப்பிட்டேனோ, மறுபடியும் பயப்படாதீங்க, நான் மறுபடியும் இந்த தடவை சொல்றேன். அதாவது சி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கு முன்னால அ ஆ உச்சரிப்பு வரலாம், அப்போ வந்து சரஸ்வதி சானா,
சம்ஸ்கிருதம் வர்றதுனால வரலாம். அப்படி இல்லாம இ உ ரு ஓ ஐ எந்த ஒரு சவுண்ட் வந்தாலும் சரி அது வந்து அந்த சானா சரஸ்வதி சானா எந்த சானாவை மாறும், ஷண்முகத்துக்கு வர சானா மாறிடும். அப்போ இங்க இது வராதாஜி, சிவனுக்கு வர ஷானா அது வராதா? ஆனா வராது. இல்லையேஜி வருதேஜி, அது வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. உபவிஷத்தின்னு சொல்றீங்க இல்லைங்களா, உபவிஷ இல்லையா, அது ஆக்சுவலி அதனுடைய வெர்பே வந்து உபவிஷ தாது தான், ஓகேங்களா. அது வேற இது வேற, அதே இதையும் நம்ம குழப்பிக்க கூடாது. பொதுவா வந்து இந்த மாதிரி பிரயோகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதுங்களா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சரஸ்வதி சானா வந்து எப்ப வந்து சண்முகம் வர சானாவை மாறுது என்கிறது வந்து நம்ம சொன்னேன். அதாவது அந்த சரஸ்வதி சானாவுக்கு முன்னால வந்து என்ன உச்சரிப்பு வரலாம், உச்சரிப்பு தான், லெட்டரை பத்தி இங்க விட்டுருங்க. என்ன உச்சரிப்பு, அங்கிற உச்சரிப்பு வரலாம். அது வந்து சின்ன அந்த சரஸ்வதி சானா வரும். அப்படி இல்ல வேற வேற உச்சரிப்பு வருதுன்னா, ஈ வருது, ஈ வருது, ஊ வருதுன்னா, இல்ல ஓ வருதுன்னா, உங்களுக்கு அந்த சரஸ்வதி சானாவை விட்டுட்டு என்ன சானா போடணும், இந்த சண்முகத்துக்கு வர சானா போடணும். அதுதான் இங்க கரோஷின்னு வந்திருக்கு. மற்ற இடத்துல பட்டசி லிகசி என்று வருது. அப்ப இதே மாதிரி வேற எது இருக்கா ஜீனா? ஆமா, ஸ்ருணோத்தின்னு இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதே மாதிரிதான். அதே மாதிரி பாருங்க, நான் இன்னொரு இடத்துல சொன்னேன், அதாவது இ இ சவுண்ட் வரும்போது அந்த சானா வந்து என்ன மாறும், இஷா மாறும்னு சொன்னேன். ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அனேமா கொஞ்சம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே பவிஷ்யத் காலம் படிச்சுட்டோம். இங்க பாருங்க பட்டிஷ்யத்தின்னு வருது, அங்க எங்க ஷானா வருது, அந்த சண்முகத்துக்கு வர ஷானா தான் போடுறோம். என்ன காரணம், அந்த இஷுக்கு முன்னால என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, பட்டி டி இருக்கா, அப்போ டி வரும்பொழுது பிரிங்க பாப்போ, இட்டு பிளஸ் இ, நான் என்ன லெட்டர் சொன்னேன், அ மட்டும் வந்தா மட்டும்தான் சா வரும். அப்போ மத்த உச்சரிப்புகள் வரும்பொழுது இந்த சா வந்து என்னவா மாறும், ஷாவா மாறிடுது. இது அந்த மாதிரி சா வர்ற மாதிரி பவிஷ்யகால ரூபம் இருக்கா? ஆமா இருக்கு. பாருங்க பா தாது, அதாவது பிபத்தின்னு வந்துச்சு இல்லைங்கன்னா, அது பாருங்க பாஷ்யத்தின்னு தான் வருது. பாஷ்யத்தின்னு சொல்லி அந்த ஷா அங்க போறது இல்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. பாஷ்யத்தி தான் சொல்றோம். அதே மாதிரி ஞா தாது, தாது தாதுன்னு சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னா, போக போக நீங்க போய் படிச்சுக்கலாம். ஒரே நேரத்துல வந்து எல்லா தாத்தும் படிக்க முடியாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தாச்சு எத்தனை தாத்து இருக்கு, 2000 வினைச்சொற்கள் இருக்கு. 2000 தாத்தும் படிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சுட்டே போகலாம். அப்போ இதனுடைய ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய மூல ரூபங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பேஸ் பண்ணி தான், அந்த மூல ரூபங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இங்க உருவாகுது. அப்போ அங்க வந்து ஜானாத்தின்னு வருது இல்லைங்களா, அது ஆக்சுவலி என்ன தாத்துனா ஞா தாத்து, ஞானம் என்ன வருது இல்லைங்களா, அந்த தாத்து ஞா தாத்து. அப்போ அதனுடைய ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி வருது, ஞாஸ்யதின்னு வருது. பாலகா ஞாஸ்யதி, சிறுவன் அறிவான். அங்கேயும் பாருங்க சரஸ்வதி சானா சம்ஸ்கிருதத்துக்கு வர்ற சானா தான் போடுறோம். மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இஷ் சண்முகம் வர சானா போட்டுட்டு இருக்கோம். என்ன காரணம், அதனுடைய முதல் எழுத்தை பார்க்கணும், அதனுடைய உச்சரிப்பை பார்க்கணும். தவிர்த்துட்டு மத்த எந்த உச்சரிப்பு இருந்தாலும் சரி, நீங்க கண்ணை மூடிட்டு என்ன செய்யலாம், இஷ்யூ போடலாம், தப்பு கிடையாது. அதேதான் இங்க கொடுத்துருக்கோம், கரோஷின்னு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. துவம் கரோஷி, துவம் சேவாம் கரோஷி, துவம் காரியம் கரோஷின்னு வரும். ஏன் இங்க ஷி வந்திருக்கு, ஓ சவுண்டுக்கு அப்புறம் அது வர்றதுனால இந்த சா வந்து எப்படி மாறிடுச்சு, சியா க்ஷமிதான், ஷியா மாறிடுச்சு, ஓகேங்களா. அப்ப ஊ என்னஜி வரும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம அதெல்லாம் வந்து இப்ப பார்க்க வேணாம். இப்போதைக்கு அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது நீங்க, ஓ இது இதுக்காகத்தான் வந்திருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அது எதுவும் வரல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படிச்சோம், ராமஹா ராமம் ராமேண ராமாய ராமாத் என்று படிச்சோம் இல்லைங்களா. அதனுடைய பகுவச்சனம் பார்த்தீங்கன்னா ராமேஷுன்னு வரும், ராமேஷுன்னு வரும், சீதா சூன்னு வரும். ஏன்னா ஒரு இடத்துல சூ வரும், இன்னொருத்துல ஷூ வரும். என்ன காரணம், இதேதான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. எங்க சா வரணும், எங்க ஷா வரணுங்கிறது இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யக்கூடாது, தப்பா எழுதக்கூடாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்க தப்பா எழுத கூட நான் என்ன செஞ்சிருவேன், நான் மார்க் போட்டுருவேன். ஆனா நீங்க இப்ப சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தப்பா எழுதுங்கன்னா நான் ஜீரோ மார்க் தான் போடுவேன், ஓகேங்களா. சும்மா சொன்னேன், ஓகேங்களா, பயப்படாதீங்க, உங்க பேப்பர்ல நான் திருத்த மாட்டேன். ஓகே, உத்தமம்.
இப்போ உத்தம புருஷால பாத்தீங்கன்னா கரோமி குர்மஹா, இதுவும் நம்ம நிறைய வாக்கியங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அகம் சேவாம் கரோமி, அகம் காரியம் கரோமி, அகம் பட்டனம் கரோமி, இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம். அதே இதுல வந்து குருமகான்னு சொல்லி அதனுடைய பகுவச்சனம் வயம்ங்கிறதுக்கு நம்ம வரோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ அதுல நம்ம பார்க்க போறது இப்போ என்ன பார்க்க போறோம், பூதகாலம் அகரோத். இங்க அகாரோத்ன்றதுக்கு அக்காரோத்ன்றதுக்கு அங்க ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக், அக்கரோத்னு வரணும் ஓகேங்களா. அக்கரோத் அகுருவன், அகரோஹோ அகுருத, அகரவம் அகுரும. இங்கேயும் வந்து பார்த்தாச்சு, பூதகாலம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பிரேரணா. கரோத்து குருவந்த் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. கரோத்து பவான் காரியம் கரோத்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி பவான் பவந்தாக காரியம் குருவந்து, இல்ல பாலக்காக காரியம் கரோத்து, சிறுவன் வேலை செய்யட்டும், பாலக்காக காரியம் குருவந்து சிறுவர்கள் வேலையை செய்யட்டும், இந்த மாதிரி வருது. அதே மத்தியம புருஷன குரு குருத, அதே கரவாணி கரவாம, அதான் அகம் காரியம் கரவாணி, நான் வேலை செய்ய வேண்டும் என்கிறதுக்காக நமக்கு நாமே வந்து ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கு. மயா அகம் படானி, நான் படிக்க வேண்டும், அகம் லிகாணி, நான் எழுத வேண்டும் என்கிறது. இன்னொரு ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரல, இந்த எங்க வந்து நான் வரும், தட் ஹட நா எங்க வரும், எப்போ நான் வருங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல. இன்னும் ஒரு வாரம் போகட்டும் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம், கண்டிப்பா அதையும் சொல்றேன். அதுவும் ஒரு சில இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ், ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் சப் ரூல்ஸும் இருக்கு, அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரி வைக்கிறது நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. பொதுவா வந்து இந்த பிரவேச வகுப்புகள்ல வந்து நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுடைய கேள்வி பதில்கள்லாம் கேட்கும் பொழுது, கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்கும் போது நீங்க நிறைய ஆர்வத்தோட கேட்கறீங்கன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். பொதுவா வந்து என்ன செய்ய மாட்டோம், இந்த விஷயங்கள் தான் வந்து பிரவேசம் சொல்ல மாட்டோம். இப்ப கூட என்னுடைய ஜேஷ்ட காரியகர்த்தர் தெரிஞ்ச கூட எனக்கு சத்தம் போடுவாங்க, எதுக்கு வந்து நீங்க மக்களை குழப்புறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கோம், அதனால அப்படி சொல்றது கிடையாது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா அவங்க எல்லாரையும் வந்து தெளிவுபடுத்தி தான் விடுவோம், அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் நான் கொஞ்சம் ஓவர் அதிக பிரசங்கத்தனமா பண்ணிட்டேன் நினைக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா. ஏதோ நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுத போறீங்க இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம். இப்போ ந பிரயோகா, அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய விதமா யூஸ் பண்றோம், அதுக்காக இங்க ஸ்பெஷலா வந்து கொடுத்துருக்காங்க. அயம் ந படதி, அதாவது நாங்கிறது வந்து எதை குறிக்கிறது, ஒரு எதிர்மறையை குறிக்கிற சொல். அதாவது அவன் படிக்கிறான், சஹா படதி, சஹா ந படதினா அவன் படிப்பதில்லை. அப்போ படிக்கிறான்ங்கிறதுக்கு வந்து அப்படியே எதிர்மறையான வாக்கியம் வந்து படிப்பதில்லைங்க மாத்துறதுக்காக ந பிரயோகம். இங்க நிறைய வாக்கியங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க ஜஸ்ட் படிச்சா போதும், அதே வாக்கியங்கள் தான் புத்தகத்திலேயே இருக்கு, நீங்க அதுவும் பார்த்தா போதும். அயம் ந படதி, சஹா ந தத்ர வசதி, சா அத்ர நாஸ்தி, அகம் பாடசாலம் ந கச்சாமி, ந அகம் க்ஷீரம் பிபாமி. அதாவது இந்த மாதிரி நிறைய இடங்களை பாருங்க, மாத்தி மாத்தி எழுதினாலும் உங்களுக்கு மீனிங் மாறாது. இதை சொல்றதுக்காக தான் இந்த பாருங்க, அகம் க்ஷீரம் ந பிவாமி இங்க சொன்னாலும் பரவாயில்ல, ந அகம் க்ஷீரம் பிவாமி இப்படி சொன்னாலும் உங்களுக்கு மீனிங் மாறாது. அதுதான் அந்த சம்ஸ்கிருதத்துடைய ஒரு பிரயோகம், அது ஒரு விசேஷமும் சொல்லலாம். கிம் கிம்ங்கிறது வந்து வந்து நீங்க வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு, கிம்ங்கிறது நபும்சகலிங்கத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்னங்கிறது. ஆனா அதே ஆண்பால்ல யூஸ் பண்ணும்போது கஹான்னு மாறும், பெண்பால்ல கான்னு மாறும். கஹாவுக்கு வந்து பன்மை கே, கா என்கிறதுக்கு வந்து பன்மை காஹா. இங்க கா தாவதி, யார் ஓடுகிறாள், அப்போ அங்க கண்டிப்பா வந்து கா தாவதின்னு ஒரு க்வெஸ்டின் கேட்டா கண்டிப்பா ஒரு பெண்பால் சொல்லுதான் நீங்க போடணும், பாலிகா தாவதி, சீதா தாவதி தான் எழுதணும். ஜி அங்க வந்து ராமா தாவதினு சொல்லி போடக்கூடாதா, கண்டிப்பா போடக்கூடாது, போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா அங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா கா தாவதினு போட்டிருக்காங்க, இதுதான் வந்து நாலேஜ், வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா. கே கிரீடந்தி, அப்ப பாருங்க கே கிரீடந்தி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்பால் பன்மை, அப்போ பாலகாக கிரீடந்தி, ராமாக கிரீடந்தின்னு நீங்க சொல்லலாம். தத்கிம், அப்போ தத்கிம் வந்தாலே என்ன அர்த்தம், அங்க கண்டிப்பா ஒரு நபும்சகலிங்க பதம் தான் நீங்க என்ன செய்யணும் சொல்லணும்னு அர்த்தம். தத் ஃபலம்,
அப்போ தத் ஆகாஷம்னு சொன்னா தப்பானா? கண்டிப்பா தப்பு. ஏன்னா ஆகாஷங்கிறது என்ன அர்த்தம்? ஆகாயம், பூ. ஆகாயம்ங்கிறது வந்து இங்க வந்து உங்களுக்கு புல்லிங்க சப்தமா இருக்கு, அதனால வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை அங்கே சொல்லக்கூடாது. இமானி காணி பலானி, இது அதே மாதிரி தாங்க. காணிங்கிறது வந்து நப்பும்சங்கள் இங்க பகவசனத்துல கேட்டிருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி சொல்லணும். காஹ கச்சந்தி, இங்க பாருங்க, காஹ கச்சந்தினா கண்டிப்பா கா என்கிற ஒரு வினைச்சொல்லோட பகுவசனம் தான் காஹ. அப்ப இங்க என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா பெண்பால் சொல்கள் தான் நீங்க போடணும். காஹ கச்சந்தி சஹ கஹா, அவன் யார்? அப்போ அங்க கண்டிப்பா ஆண்பால் புல்லிங்க ஏகவசன சப்தம் தான் நீங்க போடணும். இப்ப பகவான் பவதி பிரயோகம், அதாவது பகவான்ங்கிறது வந்து நீங்கள்னு அர்த்தம். நீங்கள்னு வந்து நம்ம யார சொல்லுவோம்னா, பொதுவா வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு மத்தியம புருஷ மாதிரி தெரியும், நம்ம முன்னால இருக்கிறவங்களை தான் அதை யூஸ் பண்றது. ஆனா இது வந்து கிராமர் முறைப்படி பார்த்தோம்னா அது பிரதம புருஷாவா எடுத்துக்கப்படுது. சோ அது ஒரு விசேஷ பிரயோகம்னு சொன்னா தான் தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க, ஓகேங்களா? பவான் பவதி பிரயோகம், பவான் போஜனம் கரோத்திவா, பாருங்க முன்னால இருக்கிறவங்களுக்கு கேட்டா கூட அங்க கரோஷின்னு வரல, பாருங்க தொம் வர்ற மாதிரி வரல. ஆனா மத்தியம புருஷம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தொம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா பவான்ங்கிறது வந்து என்னதான் நம்ம முன்னால இருக்கிறவங்களுக்கு உபயோகப்படுத்தினாலும் சரி, அது எந்த கிராமர்ல வருதுங்க, பிரதம புருஷ என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல தேர்ட் பர்சனா தான் அது கருதப்படுது, ஓகேங்களா? பவான் போஜனம் கரோத்திவா, பவதி கதா கச்சதி, பவான் ஏவ பிரச்சது, பவதி தத் ஸ்மரதிவா, பவான் தத்ரனா ஆசீத், பவான் ஆகச்சது உபவிஷது. சோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், பவான் அல்லது பவதிங்கிற பிரயோகத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். சந்தேகா, சந்தேகம் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு, ஸ்வர சந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தி, அந்த சந்தியனுடைய ரூபங்கள் எத்தனை விதமான பிரகாரம்னு சொல்லி படிச்சாச்சு. பூர்வ ரூப சந்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஏவுக்கு அப்புறம் ஆ வந்துச்சுன்னா ஒரு அவக்கிரக சின்னம் வரும், ஓவுக்கு அப்புறம் ஆ வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அவக்கிரக சின்னம் வரும், அதாவது இந்த எஸ் மாதிரி சிம்பல் வரும்னு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அதனுடைய வார்த்தையும் வந்து இங்க நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு, நம்முடைய வகுப்புலையும் படிச்சாச்சு, அபியாச வர்க்கத்திலையும் நம்ம படிச்சாச்சு, ஓகேங்களா? மேபி உங்களுக்கு படிக்கலைன்னா கண்டிப்பா வர்ற வாரங்கள்ல நம்முடைய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தனால மேபி பாதி முடிச்சிருப்பாங்க, இன்னும் பாதி இருக்கும் உங்களுக்கு, அது வந்து வர்ற வாரங்கள்ல உங்களுக்கு முடிச்சிருவாங்க, பயப்பட வேணாம். இதுவும் இதே மாதிரிதான் எழுந்து சந்தி, நம்ம இதுவும் படிச்சோம் இல்லைங்களா? இக்கு அப்புறம் வந்து அசவர்ணம், அதாவது ஸ்வரம் இல்லாத ஒரு வார்த்தை, அதாவது ஈயா இருக்கக்கூடாது, வேற ஏதாவது இருக்கலாம், ஆவா இருக்கலாம், ஊவா இருக்கலாம், ஓவா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா ஈயா மாறும்னு சொல்லி சொல்லி படிச்சோம். ஏன் சந்தி, இதனுடைய விளக்கங்கள் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தாச்சு, அதனால நான் கொஞ்சம் வேகமா போறேன், ஓகேங்களா? பிரஹேலிகா பார்க்க போறோம். பிரஹேலிகா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பத்தாவது புக்ல இருக்கிற ஏழாம் பக்கத்தை நீங்க பாருங்க. சானுஜகா காணனம் கத்வா யாதுதானான் ஜகானகா மத்தியே வர்ணத்ரயம் தத்வா ராவணா கீதிருஷோ வத. சானுஜகா அனுஜேன சஹா, சானுஜகா, சானுஜகாங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா சமாசத்துல வர ஒரு வார்த்தை, அதாவது சமாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமர் வந்து நீங்க இனிமே படிப்பீங்க, இப்ப வராது, உங்களுக்கு நான்காவது நிலையில தான் அதை படிப்பீங்க நீங்க. அதனால இப்போதைக்கு நான் வந்து அது என்னன்னு சொல்றேன். சானுஜகனா தம்பியுடன் சேர்ந்துன்னு அர்த்தம், உடன் தம்பி உடன்ங்கிற வார்த்தைக்கு சானுஜகான்னு அர்த்தம். அப்போ சானுஜகானா தம்பி உடன், அனுஜேன சஹா என்று வரும். காணனம் கத்வா, தம்பியுடன் காணனுக்கு யாரு காட்டுக்கு போனா? தம்பியுடன் காட்டுக்கு சென்றவன் யாரு? சாமன் தான் இல்லைங்களா? சானுஜக காணனம் கத்வா யாதுதானான் ஜகானஸ், ஜகான கஹா, கஹா யாதுதானான் ஜகான, ஜகானனை கொன்றான், யார் வந்து ராட்சசர்களை கொன்றான், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. சானுஜக காணனம் கத்வா, தம்பியுடன் காட்டுக்கு சென்றவன் எவனோ அவன் அரக்கர்களையும் கொன்றான். கஹா யாதுதானான் ஜகான, யார் வந்து யாதுதானான் அரக்கர்களை வந்து, யாதுதானா அரக்கர்கள் அர்த்தம், அரக்கர்களை ஜகானன்னா அது ஒரு விதமான இலக்கணத்துல வர வர ஒரு இதுதான், கொன்றதுதான் ஜகானன்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்க பாத்துக்க வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம்.
மத்தியே வர்ணத்ரயம் தத்வா, இடையில அதாவது இப்ப அப்படி ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒரு மீனிங் வருது. யார் அந்த பேரு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தம்பியுடன் காட்டுக்கு சென்றவன், அரக்கர்களை கொன்றவன் யாரு? ராமன். அப்போ ரா மகா அந்த இந்த ரெண்டு எழுத்துக்கு இடையில மத்திய வர்ணத்திரயம் தத்துவா, மூன்று எழுத்துக்களை வந்து உள்ள கொடுக்க சொல்றாங்க. அப்போ எழுத்துக்களை கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ராவணாக கீதிருஷோ வத, ராவனுடைய குணாதிசயத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே கிடைக்கும் சொல்றாங்க. அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா க்ஷசோ க்ஷசோத்தம க்ஷசோத்தம தன்னு வருது. அதாவது ராட்சசோத்தமஹா, அதாவது அரக்கர்களில் சிறந்தவன். உண்மையிலே வந்து ராமன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு அரசனா இருந்தான். ஆனா இடையில வந்து ஒரு சில புத்தி மாறுதல்களால உங்களுக்கு வந்து என்னாச்சு, அவர் இதாச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதான் அப்போ ராட்சசோத்தமஹா தான் இதனுடைய பதில். சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சயகா, வேணி சம்ஹாரம், இது வந்து நம்முடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா 10வது பக்கத்துல இருக்கு. வேணி சம்ஹாரம் வந்து எழுதவர் வந்து பாத்தீங்கன்னா பட்ட நாராயணகா, பட்ட நாராயணன் சொல்லி ஒரு கவிஞர் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த வேணி சம்ஹாரம்ங்கிற நாடகம் வந்து எழுதியிருக்காரு. அதாவது இந்த நாடகம் வந்து சுயமா எழுதின கதை கிடையாது, இது வந்து மகாபாரத கதையை வந்து அடிப்படையா வச்சு எழுதினது. அதாவது வேணி என்ன கூந்தல் அர்த்தம், வேணின்னு கூந்தல், சம்ஹாரம் முடிக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது கொள்றதுன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சம்ஹாரம் பண்ணிட்டாங்கன்னா முடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது இங்க என்ன அர்த்தம்னா, வேணி சம்ஹாரம்ங்கிறது என்னன்னா முடியை இழுத்து முடிதல் அர்த்தம். அதாவது என்ன சொல்றது, நம்முடைய கூந்தலை வந்து முடிக்கிறதுன்னு அர்த்தம், நம்முடைய கூந்தலை வந்து முடிச்சு கட்டு போறதா வேணி சம்ஹாரம். அப்போ அப்படி வந்தாலே நமக்கு வந்து அதுல யார பத்தி சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருது இல்லைங்களா? கரெக்டுங்க. திரௌபதி வந்து துஷ்டாசனன் வந்து தன்னுடைய துயில உயிர்த்த இழுத்து வந்து அவ அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து நடக்கிற கதை பத்தி தான் இங்க வேணி சம்ஹாரமா அவர் கொடுத்திருக்காரு பட்ட நாராயணகா. அப்போ மகாபாரத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகன் யாரு? தர்மராஜன். ஆனா வேணி சம்ஹாரத்துல கதாநாயகன் தர்மராஜன் கிடையாதுங்க, வேற ஒருத்தர். ஓகேங்களா? அவர் யாருன்னா யார் வந்து திரௌபதியை காப்பாத்துவேன்னு சொல்லி சூழ் உடைக்கிறார்களோ, சபதம் எடுக்கிறாரோ, அவர் தான் இங்க வந்து என்னது, இங்க வந்து அவரை வந்து எதா காமிச்சிருக்காரு, அவரு ஹீரோவா காமிச்சிருக்காரு. அதாவது பீமனை வந்து அவர் இங்கே ஹீரோவா காமிக்கிறார். வேணி சம்ஹாரத்துல வந்து தர்மராஜர் வந்து என்ன கிடையாது, ஹீரோ கிடையாது, கதாநாயகன் கிடையாது. இங்க வந்து கதாநாயகன் யாரு பாத்தீங்கன்னா பீமனை தான் அவரை காமிக்கிறாரு. ஏன்னா அவர் தானே திரௌபதியை காப்பாத்துறதுக்காக வேண்டி, அவரை கொள்றதுக்காக வேண்டி நிறைய முயற்சிகள் பண்றாரு இல்லைங்களா? அது இதுல வந்து இதுல கதைகள் வந்து உங்களுக்கு அதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து என்னென்ன வருது, கிருஷ்ணனுடைய அமைதி முயற்சி, எப்படியோ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்றாரு, ஆனா கிருஷ்ணர் அதுல தோல்வி அடைகிறாரு. அதுல வந்து ரெண்டு பேருக்கும், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் மூடுறது. அப்புறம் அந்த போர்ல வந்து துரோணாச்சாரியர் இறக்குறாரு. அப்புறம் அஸ்வத்தாமனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலே வந்து என்ன ஆகுது, மனஸ்தாபம் வருது. அதே மாதிரி துஷ்டாதனனும் கர்ணனும் வந்து போர்ல வந்து இறக்குறாங்க. துரியோதனன் வந்து பீமனோட சண்டை போடும் பொழுது என்ன பண்றாரு, அதுல தப்பிச்சு பாக்குறதுக்காக வேண்டி துரியோதன போய் குளத்துல போய் என்ன செஞ்சாரு, மறைஞ்சிடாரு. அப்போ பீமன் வந்து இவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக ரொம்ப கடுமையான சொற்கள் உபயோகப்படுத்துறாரு. அதை தாங்க முடியாம துஷ்டாதனன் என்ன பண்றாரு, சாரி துரியோதனன் வந்து வெளியே வராரு. சோ துரியோதனன் வந்து பீமன் வந்து என்ன செய்யறான், துரியோதனன் வந்து கொள்றாரு. அந்த கொன்னதுக்கு அப்புறம் வந்து அவ சொன்ன அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுனால அதுக்கப்புறம் தன்னுடைய கூந்தலை வந்து என்ன செய்யறான், அள்ளி முடிக்கிறான். சோ இதுதான் வந்து இந்த வேணி சம்ஹாரத்துடைய கதை. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சோ அதை நீங்க வந்து புக்லயும் பாத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மிருச்சகடிகம், மிருச்சகடிகம் வந்து பாத்தீங்கன்னா சூத்ரகஹா என்று சொல்லக்கூடியவர் எழுதியிருக்காரு. இதனுடைய ஆசிரியாருன்னா சூத்ரகஹா. இது வந்து இந்த நாடகம் வந்து பாத்தீங்கன்னா சாருதத்தன் என்கிற ஒரு அரசனுக்கும் வசந்த சேனை என்கிற ஒரு பெண்ணுக்கும் நடக்கிற காதலை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காரு. மிருச்ச கடிகம்ங்கிறது என்னதுன்னா மிருத்து கடிகம், அதான் மிருச்ச கடிகம்னு மாறி இருக்காது. ஓகேங்களா? அதாவது மண்ணாலான வண்டின்னு அர்த்தம், களிமண் வண்டி. அது எப்படிங்க களிமண் வண்டி ஆகும்?
அது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்க வருது, அதனாலதான் அதுக்கு பேரே மிருச்ச கடிகம்னு சொல்லிடுறது. மிருத்தனா களிமண், சகடிகம்னா உங்களுக்கு வந்து வண்டின்னு அர்த்தம், சிறு வண்டி. அப்ப மிருச்ச கடிகம்னு வருது. அதாவது சாரதத்தன் வந்து முன்பு காலத்துல வந்து மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறாரு, அப்புறம் ஏழையா மாறுகிறாரு. அவர்கிட்ட வந்து நிறைய உயர்ந்த குணங்கள் வந்து அவர்கிட்ட இருக்கு. அப்போ வசந்த சேனைங்கிற ஒரு பெண்ணை வந்து அவர் காதலிக்கிறாரு. ஒரு நாள் வந்து வசந்த சேனை வந்து தன்னுடைய நகைகள் எல்லாம் எடுத்து சாரதத்தன்கிட்ட கொடுக்கிறார். அப்போ அந்த சாரதத்தனன் வைத்திருந்த அந்த நகைகள் வந்து ஒரு திருடன் என்ன செஞ்சிடறாங்க, திருட்டு போயிடறாரு. அப்போ வசந்த சேனை வந்து கோவப்படுவாளே, வந்தா வருத்தப்படுவாளேன்னு சொல்லி ஒரு எண்ணத்துல வந்து சாரதத்தன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவியினுடைய முத்து மாலையை வந்து அனுப்புறாரு. சோ அந்த ஆபரணங்களை வந்து தன்னுடைய சூதாட்டம் வச்சு அவர் என்ன செய்யறாரு, இழந்துறாரு. சோ இதுக்கடையில வந்து அந்த கலவடப்பட்ட நகைகள் வந்து வசந்த சேனுடைய வேலைக்காரி வந்து மதனிகாங்கிற ஒரு மூலமா அது வந்து செய்யறது. இந்த மாதிரி கதைகள் எல்லாமே இங்க போட்டிருக்காங்க, நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்து தெரியும். அப்ப சாரதத்தனுடைய மகன் வந்து தங்க வண்டி தங்கத்தால செஞ்ச வேணும்னு கேக்குறாரு, அதெல்லாம் உங்களுக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் வந்து அந்த கதை. சோ நீங்க அதை ஜஸ்ட் ஒரு தடவை கிளான்ஸ் பாருங்க, ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கேட்பாங்க. மிருச்ச கடிகத்தினுடைய ஆசிரியர் பேர் என்ன, சூத்ரகஹா, யாருக்கும் யாருக்கும் நடந்த அந்த காதல் கதை, வசந்த சேனைக்கும் சாரதத்தனுக்கும் நடந்த கதை, அதுல வேலைக்காரருடைய பேர் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகளா கேட்பாங்க. நீங்க அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா?